இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 10, 12th மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான். எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த அட்ஜாயின்ட் ஆஃப் த ஃபாலோயிங். யூ சி த ஃபஸ்ட்டு ஒன், -3, 4, தென் 6, 2. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏஐஜேனா என்ன பண்ணணும், இந்த 2 மேலே கொண்டு போய்க்க, -3 கீழே கொண்டு வந்துக்க. அதுக்கப்புறம் இந்த 6 மேலே போகணும், இந்த 4 வந்து கீழே வந்துட்டு, இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா சைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ரெண்டுக்கு மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து ஃபார்முலா ஜே ஈக்குவல் டு ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ் ஃபார்முலா எழுதிட்டு இப்போ அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்போஸ்னால் இந்த ரோவை என்ன பண்ணிட்டோம், அப்படியே காலமாக மாற்றிட்டோம். அதே மாதிரி இந்த ரோவையும் அப்படியே நம்ம காலமாக மாற்றி எழுதிட்டோம். ஸோ திஸ் பார்ட் ஓவர். கம் டு த செகண்ட் கொஸ்டின், லெட் பி ஈக்குவல் டு. கொஸ்டினில் அதெல்லாம் கொடுத்துருக்காது, நம்ம தான் ஏ பி அந்த மாதிரி நேம் ஏதாவது வச்சுக்கலாம். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா போன சம் மாதிரி டைரெக்டாக எழுத முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த மைனர் கோஃபேக்டர்னுடைய எல்லா இதுவுமே கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 நேராக இருக்கிறத விட்டுணும். 1 மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். இது இந்த இது இருக்கு இல்லையா, இதுவும் அதே மாதிரி இதையும் விட்டுணும். விட்டுட்டு மீதி வரக்கூடிய அந்த 4172 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4172 எடுத்துகிட்டு அது அதே மாதிரி தான் அடுத்தது. அடுத்ததும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 3, 4 இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுட்டு, இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 3, 1, 3, 2. இங்கே ஏன் மைனஸ் வருது அப்படின்னா, இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ் தென் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தென் ப்ளஸ் மைனஸ் தென் ப்ளஸ். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா போதும், ஒவ்வொன்றுக்கும் அந்த சைன் வந்து நம்ம முன்னாண்ட போட்டுக்கலாம். ஸோ அந்த சைனோட சேர்ந்தது தான் நமக்கு கோஃபேக்டர்ஸு, சிற்றணி கோவை. ஸோ சிற்றணி கோவைகளினுடைய அந்த மொத்த கலெக்ஷன் வந்து நம்ம எழுதியாச்சு. இது ரெண்டு மட்டும் அந்த உதாரணம் சொன்னேன். இதுலேயும் கூட இது திரும்ப சொல்லணும் அப்படின்னா, இது இருக்கிறத அப்படியே நேராக விட்டுரு, இதையும் விட்டுரு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 3, 4, 3, 7. ஸோ 3, 4, 3, 7. ஸோ இன் திஸ் வே யூ கேன் டேக் த ரிமைனிங். அடுத்தது நம்ம வந்து இப்போ இதெல்லாமே கால்குலேஷன் பண்ணி போட்டுறேன். அஜியே என்ன ஃபார்முலா, அந்த ஏஐஜே பிஐஜே ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இதுலேயும் அப்படி தான், ரோவை இந்த ரோவை என்ன பண்ணிட்டோம், அப்படியே காலமாக மாற்றிடுறோம். சாரி, இங்கே நம்ம மாற்றி தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே இது இருக்கு இல்லையா, இதை அப்படியே காலமாக மாற்றி இந்த இடத்துல எழுதிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ரோவையும் காலமாக மாற்றி இந்த இடத்துல எழுதிட்டோம். அதே மாதிரி 3rd 1 ஆல்சோ. ஸோ செகண்ட் பார்ட் ஓவர். அடுத்தது சி கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் 3 சும்மா சீன்னு நம்மளாக நேம் கொடுத்துக்குறோம் அவ்வளோதான். ஸோ லெட் சி ஈக்குவல் டு இந்த 1/3 அப்படின்னு சொல்லி வருது. இந்த 1/3 அப்படிங்கிற வர்றப்போ இதை நம்ம சம் லேம்டா, இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ சி ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு ஏ, அதாவது இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து சம் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். இது கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சின்னு வச்சுட்டு, ஸோ சி ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இதுக்குரிய ஃபார்முலா அஜ்ஜு கண்டுபிடிக்கிறப்போ லேம்டா பவர் n-1 வரும். இது பிகினிங்லே வீடியோனுடைய பிகினிங்கில் ஃபார்முலா பேஜில் நம்ம பார்த்துருக்குறோம், லேம்டா பவர் n-1 அப்படிங்கிறது. ஸோ வேர் லேம்டா ஈக்குவல் டு 1/3. இதுக்கும் போன சம்ல வந்த மாதிரியே நம்ம அந்த டிட்டர்மினெண்ட்டெல்லாம் போட்டு ப்ளஸ் மைனஸ் தென் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாமே போட்டு போன ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொன்ன மாதிரி இதெல்லாமே எழுதிக்கிறீங்க. தென் அதனுடைய சிம்பிளிஃபிகேஷன், தென் ஏஐஜே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கோஃபேக்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். தட் மீன்ஸ் சிற்றணி கோவை கண்டுபிடிச்ச பிற்பாடு நம்ம அஜியே கண்டுபிடிக்கணும். அஜியே அப்படிங்கிறது என்னது, சேர்ப்பு அணி. அஜியே அப்படிங்கிறது சேர்ப்பு அணி. தமிழ் மீடிய புக்கு இல்லை, அதனால் இதுலேயே அப்படி எழுதிட்டேன். இந்த சேர்ப்பு அணியை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹட்ஜிஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹட்ஜிஏனுடைய ஃபார்முலா அந்த கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல சிற்றணி, அதை வந்து அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரோ அப்படியே என்னவாக மாறிடுச்சு, காலமாக மாறிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோவும் அப்படியே காலமாக எடுத்துட்டோம், 3rd 1 அப்படியே காலமாக எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லேம்டா பவர் n-1 ஹட்ஜிஏன்னு போட்டிருக்குல்ல, n அப்படிங்கிறது 3, ஏன்
இது வந்து நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ், 3x3 அணிகள். அப்போது இந்த n அப்படிங்கிற இடத்துல 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 - 1 - 2, அப்போ 1/3 ஸ்கொயர். ஸோ 1/3 ஸ்கொயருங்கிறப்போ 1/9 போட்டு இந்த ஆன்சர் வந்து அப்படி எழுதிக்கணும். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ ஓவர். அடுத்த சம்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.